தூத்துக்குடியில் சொத்து பிரச்சனையில் வழக்கு நிலுவையில் இருக்கும் சர்ச்சைக்குள்ளான வீட்டிற்கு சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு வழங்க முயன்றதாக திமுக பெண் கவுன்சிலர் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பாதிக்கப்பட்ட பெண்ணை குழிக்குள் தள்ளி தாக்கும் வீடியோ வெளியாகி சர்ச்சையை கிளப்பியுள்ள நிலையில் நடந்தது என்ன? கணவரின் சகோதரியால் பெண் தாக்குதலுக்குள்ளான சம்பவத்தின் காட்சிகள் தான் இது. பெண் கவுன்சிலரின் தூண்டுதலின் பேரில் தாக்குதல் நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் சர்ச்சைக்குள்ளான சம்பவத்தின் பின்னணி என்ன? அடிக்க மட்டும் தெரியுதுல்ல, அடிக்க மட்டும் தெரியுதுல்ல. தூத்துக்குடி லயன்ஸ் டவுன் 4வது தெருவைச் சேர்ந்தவர் ராஜ். இவருக்கு சொந்தமாக அந்த பகுதியில் 2 சென்ட் நிலம் உள்ளது. கடந்த சில வருடங்களுக்கு முன்பு ராஜ் இறந்துவிட அந்த வீட்டில் அவரின் மனைவி ஜெர்மனி குடும்பத்தினருடன் வசித்து வருகிறார். இதன் அருகே ராஜுக்கு சொந்தமான மற்றொரு வீட்டில் ராஜின் தங்கை பிரிண்டால் வசித்து வருகிறார். அண்ணன் பெயரில் இருக்கும் சொத்து தனது என கூறி பிரிண்டால் அந்த இடத்தை அபகரிக்க முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பான வழக்கில் ராஜின் மனைவி ஜெர்மனிக்கு சாதகமாக தீர்ப்பு வந்துள்ளது. அதை எதிர்த்து பிரிண்டால் மதுரை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தார். இந்நிலையில் ராஜின் பெயரில் இருக்கும் வீட்டில் எவ்வித அனுமதியும் இன்றி குடிநீர் பைப் அமைக்க குழி தோண்டியதாக கூறப்படுகிறது. அது திமுக பெண் கவுன்சிலர் ரெக்சிலின் ஏற்பாட்டின் பேரில் முறைகேடாக நடந்ததாகவும் கூறப்படுகிறது. கணவரின் பெயரில் இருக்கும் வீட்டிற்கு அனுமதி இல்லாமல் குடிநீர் பைப் அமைக்க முயன்றதைக் கண்டு ஜெர்மனி தட்டி கேட்டுள்ளார். அதில் ஆத்திரமடைந்த பிரிண்டால் தனது அண்ணியை குடிநீர் பைப் அமைக்க போடப்பட்டிருந்த குழியில் தள்ளி தாக்கியுள்ளார். அங்கிருந்த கவுன்சிலர் ரெக்சிலின் சம்பவத்தை தடுக்காமல் வீடியோ எடுத்த பெண்ணை மிரட்டும் துணியில் பேசியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது இந்த வீடியோ இணையத்தில் பரவி பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. தாக்குதலுக்கு உள்ளான ஜெர்மனி தற்பொழுது தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். நீதிமன்றத்தில் வழக்கு நீடித்து வரும் நிலையில் பிரச்சனைக்குரிய நபரின் பெயரில் சட்டவிரோதமாக குடிநீர் இணைப்பு வழங்க முயன்றதாக கவுன்சிலர் ரெக்சிலின் மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இருப்பினும் அது போலீசாரின் விசாரணையிலேயே உண்மையா இல்லையா என்பது குறித்து தெரியவரும்.